Welcome to another my dear students. 4.19 chemical kinetics lesson number 4, unit number 4, chemical kinetics series by NCERT 4.9 question கேட்டிருக்காங்க. The first order reaction takes 40 minutes for 30% decomposition. Calculate T of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு கே வேல்யூ கொடுத்துருந்தா மென்ஷன் பண்ண கே வேல்யூ டீகம்போஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதும்போது நம்மளுடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். கே ஈக்குவல் டு 2.3035 டி. ஓகே, லாக் ஆர் நாட் பை ஆர் ஆல்ரெடி விழுந்திருக்கும் இது பண்ணியிருக்கோம். ஓகே, என்னது டி ஆஃப் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர் வந்து ஒரு ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் டி டைமில் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குது, டீகம்போசும் 30% அப்போ எழுந்திருக்கு 100. ஓகே, என்ன செய்யல அப்போ நம்ம இதை நார்மலாக இதை நான் ஏன்னு எடுத்தோம்னா ஜீரோ டைமில் இதை என்ன இருக்கேன் டி டைம் அப்படின்னு சொன்னால் இதை எக்ஸ்னு எடுப்பேன். அப்போ டீகம்போஷன் அப்படின்னு நமக்கு வந்து இதுக்கு டீகம்போஷன் கொடுத்துருக்காங்க. டீகம்போஷன் அப்படின்னு சொல்லும்போது டிசோசியேஷன் ஏ மைனஸ் எக்ஸ் என்பது, அதாவது இது ப்ராடக்ட்ல செய்யறது திஸ் எக்ஸ். இப்போ நம்ம இந்த வேல்யூவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்பது என்ன பண்ணிடலாம் 100. ஓகே, ஏ என்பது 100, எக்ஸ் என்பது என்னது 30. அப்போ ஏ மைனஸ் எக்ஸ் என்பது எடுத்துக்கு 100 - 30 என்பது நமக்கு இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ கே ஈக்குவல் டு 2.303 ரெண்டு கான்சன்டேஜ் கொடுத்தாங்க, 50% கொடுத்துருந்தா ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ்லேயும் இதை மாற்றிடலாம். சரியா, எல்லாரும் நீங்கள் இதே எடுக்கும்போது எடுத்துக்கணும் ஆர் நாட் என்பது இப்படி எடுத்துக்கலாம். சார் அவர் 2.303 டி எவ்வளோ கொடுத்துருக்கு, டி வந்து 40 மினிட்ஸ். ஓகே, 40 லாக் ஏ எவ்வளவு 100 - 30. ஸோ 2.303 × 540 லாக் 100/70 அப்படின்லாம் இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2.303 × log இப்போ நமக்கு வந்து 10/7 இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பார்வையோட லாக் அஞ்சுக்கலாம் இப்படி மாற்றிடலாம். சரியா, அப்போ 2.303 × 540 லாக் 10 வேல்யூ என்ன 1. ஓகே, மைனஸ் 0.7 அதாவது 7 கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 7 போய் 70 லாக் பார்க்கணும். லாக் இருக்கிறதெல்லாம் எடுத்து 7 லாக் அதாவது 70 போய் லாக் பார்த்தீங்க அப்படின்னா 8451 வரும். 8451 என்பது இப்போ என்ன எழுதுறீங்க, 1 - 0.8451 மைனஸ் பண்ணதுக்கு 9451. ஸோ 0. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2.303 × 40 × 0.149 இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லாக் எடுப்போம். என்ன பண்ணலாம், நம்ம வந்து லாக் எடுக்கணும். இப்போ இருக்க நம்ம லாக் எடுத்துருக்கோம், இந்த வேல்யூக்கு லாக் எடுத்துருக்கோம். 2.30 2 இருபதுனால 0 இருபதுனால இதுக்கு 0.1 இப்படி நம்ம இதுக்கு அங்கே இதுக்கு 23 03 போய் லாக் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாக் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ரெண்டுக்கு வந்து ஆட் பண்ணி 40 / 20 இருக்கிறதுனால ரெண்டுக்கு 3 வந்து இந்த வேல்யூ வருது. இந்த வேல்யூக்கு ஆங்கிலாக், இதுக்கு ஆங்கிலாக் பார்க்குறீங்க 9.95 02 போய் ஆங்கிலாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலாக் 0.95 போய் ஆங்கிலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 8917 வரும். பார் 3 இருப்பதினால் நம்ம எடுத்துக்கோம் ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி 0 போடுங்க. ஆர் எழுதிக்கலாம், நீங்கள் எழுதக்கூடியது 8.91 இருக்கு இது எழுதிக்கலாம். அப்போ நம்மளோட என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா கே வேல்யூ வந்துச்சு. சரிங்களா, கே வேல்யூ நான் ஆன்சர்.
இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, டி ஆஃப் கேட்டிருந்தாங்க, டி ஆஃப் ஈக்வல் டு இதுக்கு ஃபர்ஸ்ட் அளவுக்கு இதுக்கு 0.693, இப்போ இதுக்கு கே கொடுக்குறோம். அப்போ அதனோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வரக்கூடிய வேல்யூ இதுக்கு 77.72 அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்க இது வரக்கூடியது நம்ம என்ன இருக்கோம், கேன்னு வரக்கூடியதில் எனக்கு பெர் மினிட்ல ஆன்சர் வந்துருக்கோம். சரியா? ஓகே, இதுக்கு நான் இங்கே லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் செஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா டெஸ்ட் எழுதுங்க. மிஸ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இன் டவுட் யூ ஆஸ்க் மீ.